நம்ம ஒயிட் குருமாவை நான் இன்னைக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளக்குருமா. ஆமாங்க, உங்கள நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா வெள்ளக்குருமா செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. வெள்ளக்குருமாவா, அது என்னடப்பா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கும் கேக்குது. ஹோட்டல் போனோமா அப்படியே வெள்ள வெள்ளையு ஒரு குருமா கொடுப்பாங்க, அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அவ்வளவு சுவையா இருக்கும். இன்னைக்கு ஹோட்டல் சுவையில பட் சங்கீதா ஸ்டைல்ல இந்த வெள்ளக்குருமாவை ரொம்ப எளிமையான முறையில பட் செம்ம டேஸ்டா செஞ்சு காட்ட போறேன். இந்த குருமாவை சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் அதுக்கும் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹோட்டல்ல கொடுக்குற அதே சுவை வரணும்னா அதுக்கு என்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சொல்ல மறந்துட்டேன், பரோட்டா கொச்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழ இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆன் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இப்ப குருமா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் அரைச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு மூடி எடுத்திருக்கேன், அதுவும் இப்ப இதுலயே போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா ஒயிட்டா இருக்கணும், அந்த கருப்பா இருக்கிற பாகத்தை விட்டுடுங்க, அப்பதான் இந்த குருமா நல்லா ஒயிட்டா வரும். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு 10 போட்டிருக்கேன். நான் எடுத்திருக்கிற முந்திரி பருப்பு ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால 10 போட்டிருக்கேன். நீங்க எடுக்கிறது பெருசா இருந்தா 5 போட்டா போதும். பொட்டுக்கடலை ரொம்ப கம்மியா போடுங்க, இல்லைன்னா அப்படியே புட்டாட் ஆயிடும். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. காய் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் காரம் எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1-5 போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய போட்டீங்கன்னா குருமாவோட கலர் மாறிடும். 1 பட்டையை 2 உடச்சு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 லவங்கம் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் இதுவும் அதிகமா போட்டீங்கன்னா கலர் மாறிடும், காரமும் அதிகமாயிடும். இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதை நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குருமா பொறுத்த வரையிலும் தேங்காய் எண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்ப அடுப்பணல மிதமான சூடுல வச்சுக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2 ஏலக்காவும் போட்டுக்கலாம். 1 பட்டையை 2 உடச்சி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 2 லவங்கம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பட்டை லவங்கெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம், ஸோ இப்போ போடும் போது ரொம்ப கம்மியா போடுங்க. இப்ப இதை அப்படியே லேசா கிளறி கொடுங்க. பெரிய வெங்காயமும் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப இந்த வெங்காயமும் வதங்கிட்டுங்க. இந்த வெங்காயம் ப்ரௌனா வதங்க கூடாது, அப்ப கலர் மாறிடும் குருமாவுக்கு. அப்படியே கண்ணாடி பதம் வந்தா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கோங்க. பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். காலிஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, காய் வந்து உங்க விருப்பம், கூடி குறைச்சி போட்டுக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். 1 உருளைக்கிழங்க பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப அதுவும் போட்டுக்கலாம். 1 கேரட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்கிற பீன்ஸ் கொஞ்சம் பெரிய பீன்ஸ், பேபி பீன்ஸ் கிடைக்கும், அது கிடைச்சா நீங்க அது போடுங்க. அது இன்னும் பச்சை கலராகவும் இருக்கும், நல்லா பிஞ்சா இருக்கும். பச்சை பட்டாணி 1 கைப்பிடி போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்ப நிறைய வச்சிடுங்க. இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கலரி கொடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுங்க. நீங்க காலிஃப்ளவர் பதில புரோக்கோலி இருந்தா கூட போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், அந்த புரோக்கோலிக்குன்னு ஒரு ஃபிளேவர் வரும், அதுவும் நல்லா இருக்கும். நல்லா கிளறி கொடுத்துட்டு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. அடுப்பணலும் இப்ப பாதியா வச்சிடுங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், சூப்பர் வாசனைங்க. இப்ப அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்க அப்படியே லேசா ஃப்ரை ஆயிருக்கு, இந்த அளவுக்கு ஆனா போதும். இப்ப அரைச்சி வச்ச தேங்காயும் இதுலயே ஊத்திக்கலாம். இந்த மிக்சி ஜாரை கழுவி அப்படியே கொஞ்சம் தண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த கலர் அப்படியே ஒயிட்டா இருக்கணும், அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும்னு தோணணும். குழம்போடைய திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி கூட்டி வச்சுக்கோங்க. இப்ப உப்பு காரம் பாருங்க, உப்பு 10 நாள் போட்டுக்கோங்க. காரம் 10 நாள் அப்படியே பச்சை மிளகாய் 1 2 உடச்சு போடுங்க.
இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க கொதி வருதுங்க இப்போ நல்லா கிளறி கொடுங்க அடுப்பணல் இப்போ குறைச்சு வெச்சிடுங்க இப்போ இது க்ளோஸ் பண்ணிடுங்க காய் நல்லா வேகட்டுங்க இடையில இடையில எடுத்து இது மாதிரி கிளறி கொடுங்க இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் காயும் வேகட்டும் நான் காய் எல்லாம் பெருசா போட்டுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் திரும்ப மூடி வெச்சி நல்லா வேக விடுங்க பாருங்க நல்லா கொதிச்சி கொஞ்சம் கிரேவியும் சுண்டி இருக்கு இங்க பாருங்க மேல அப்படியே கொஞ்சம் எண்ணெய் புரண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் நீங்க காய் எல்லாம் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி கொடுங்க காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க குருமாவும் நல்லா திக்க ஆயிடுச்சு இப்போ அடுப்பணல் கம்மி பண்ணி வெச்சிடுங்க உலர்ந்த வெந்தி கீரை அரை டீஸ்பூன் எடுத்துர்க்கேன் இப்போ அப்படியே கையில உலித்து விட்டு அப்படியே போடுங்க இந்த வெந்தி கீரை இந்த குருமாக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுவோம் இல்லீங்களா அதே ஃப்ளேவரும் கிடைக்கும் டேஸ்டும் கிடைக்கும் அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊத்திக்கலாம் இதுல நம்ம தக்காளி போடல ஒரு புளிப்பு டேஸ்ட் எதுமே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க உலர்ந்த வெந்தி கீரைனா என்ன அது எங்க கிடைக்கும்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குங்க கேட்டு பாருங்க கொஞ்சமா அப்படியே கொத்தமல்லி தழை மேல தூவிக்கோங்க லாஸ்டா ஒரு டீஸ்பூன் அப்படியே தேங்காய் எண்ணெய் விடுங்க இது ஆப்ஷனல் தான் பட் இந்த குருமா பொறுத்த வரைக்கும் லாஸ்டா தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டா அந்த மணத்தோட சூப்பரா இருக்கும் இப்ப அப்படியே லேசா கிளறி கொடுங்க ரொம்ப போட்டு இந்த காயெல்லாம் உடைக்க கூடாது சும்மா லைட்டா இவரு அப்படியே இப்படி சூப்பரா மணக்க மணக்க நம்ம வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் சுட சுட ஆவி பறக்க பறக்க ஒயிட் குருமா அவ்வளவுதாங்க இப்ப நம்ம ஒயிட் குருமாவை நான் இன்னைக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு காட்டு பாறேன் இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம் ஆஹா என்ன கலருங்க இப்ப சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆஹா வாய் அடிச்சு போயிட்டேன் பேச முடியல அவ்வளவு சூப்பரா இருக்கு வாசம் இருக்கு பாத்தீங்களா செம்மையா இருக்கு அந்த குருமா வாசனை அந்த இஞ்சி பூண்டோட வாசனை அதே மாதிரி அந்த உலர்ந்த வெந்திக்கீரை போட்டோம் பாத்தீங்களா அதோட மனம் செம்மையா இருக்கு இந்த குருமாவை பரோட்டாக்கு வச்சு சாப்பிடலாம் இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரிக்கும் வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் எதுவுமே டிஃபன் ஐட்டம் இல்ல அப்ப வெறும் வெள்ளை சாதம் தான் இருக்கு அட அது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க சரியான காம்பினேஷனுங்க இந்த சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்கும் நிஜமா சொல்றேன் அப்படி இருக்கு இத நீங்க இடியாப்பத்தோட சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் நிஜமா சொல்றேன் தேங்காய் எண்ணெயோட மனம் ஆஹா அப்படி இருக்குதுங்க லாஸ்டா ஒரு ஸ்பூன் ஊத்தணும் பாருங்க அவ்வளோ மனம் வருது பிடிக்காதவங்களுக்கு அந்த மனம் பிடிக்காது பட் எனக்குலாம் வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் என்னால நிறுத்த முடியலைங்க நிஜமா சொல்றேன் அவ்வளோ டேஸ்டா இருக்கு ஆஹா எல்லாமே கரெக்டா இருக்கு நான் என்ன அளவுகள் போட்டனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நிஜமா சொல்றேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு பெருசா மசாலா இல்லை ஆனா அந்த வாசம் செம்மையா இருக்கு அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு இந்த குருமாவோட கலர் பாருங்களேன் அப்படியே சும்மா அப்படி இருக்க எப்பயுமே எனக்கு காயெல்லாம் பெருசு பெருசாக போடுறதாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படியே சாப்பிட்டு பழக்கும் ஸோ பெருசாக போடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் தான் நீங்கள் கல்யாண வீட்டில் கவனிச்சு பாருங்களேன் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் அந்த சாம்பாரில் போடுற காய் கூட பெருசாக இருக்கும் இதே நம்ம வீட்டில் செஞ்சுமா ரொம்ப குட்டி குட்டியாக வெஜிடபிள்ஸ்லாம் போடுவோம் ஸோ ஒவ்வொரு காய் கட் பண்ணுற விதத்தில் கூட டேஸ்ட் வித்தியாசங்கள் இருக்கு ஸோ எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்ன அளவுகளோட குறிப்புகளோட கண்டிப்பாக இந்த வெள்ளை குருமாவை ட்ரை பண்ணி பாருங்க குக் வித் சங்கீதா ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் ட்ரை பண்ணுங்க பரோட்டா கூட இது சாப்பிட்டு பாருங்க பரோட்டா பிச்சு போட்டு மேலே இந்த குருமா ஊற்றி சாப்பிடுங்க வேற லெவலில் இருக்கும் ஸோ குக் வித் சங்கீதா ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் புரியல அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதே மாதிரி தேங்காய் அரைக்கும் போது முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலையை இன்னும் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க பட் ரொம்ப போடக்கூடாது ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம்
முந்திரி பருப்பு நீங்க போடலனா 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கு மேல போடிங்கனா இந்த குருமா அப்படியே புட்டு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி ஒரு சிலர் இப்ப கேட்டுட்டு இன்னிக்கே செஞ்சு காவீங்கன்னு ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு வீடியோ பண்ணனும்னா எவ்வளவு வர்க் இருக்கு பாவம் உங்களுக்கு தெரியல இன்னிக்கே சொல்லி இன்னிக்கே செய்யிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ரெசிபி எடுக்க குறஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் ஷூட் டைம் எடிட் பண்றதுக்கு 5 டு 6 மணி நேரம் ஆகும் அதுக்கு அப்புறம் நம்ம யூடியூப்ல பண்ற வர்க் சோ இது எல்லாம் சேர்த்து அவ்ளோ டைம் ஆகும் சோ நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க பட் எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுவேன் நீங்க குடுக்குற உற்சாகத்துல தான் நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன் எனக்கு அவ்ளோ ஊக்கம் கொடுக்குறீங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது நீங்க செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட ரெசிபியோ இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்கல அந்த அன்புக்குலாம் எல்லையே இல்லைங்க உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய சல்யூட் பண்ணிக்கிறேன் சோ உங்க ஆதரவே ப்ளீஸ் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்க அது மட்டும் நீங்க எனக்கு கொடுத்தா போதும் சோ இனி வரப்போற வீடியோலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபில உங்களை பார்க்கறேன் see you bye bye love you all